சவுண்ட் நம்ம பார்க்க போகிறோம் செகண்ட் வேர்ல்டு வாரில் நடந்த பேஸ் தான் இந்த ஸ்டோரிய எடுத்திருக்காங்க அதாவது டன்கீர் பீச்ல ஃப்ரெஞ்சு ஆர்மியும் பிரிட்டிஷ் ஆர்மியும் நம்ம ஜெர்மன் ஆர்மிகிட்ட மாட்டிடுறாங்க உங்கள்கிட்ட தெரியாத ஒன்றும் இல்லை ஜெர்மன் ஆர்மியோட லீடர் யாருன்னா ஹிட்லர்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஹிட்லர்ட்ட மாட்டினா சும்மா வர அவரு செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஒரு பயங்கர பவர்ஃபுல் ஆர்மினா கண்டிப்பாக ஜெர்மன் ஆர்மி அதுவும் ஹிட்லர் ஆர்மி அவங்கள்ட்ட தப்பிச்சு எப்படி அவங்க கண்ட்ரிக்கே ஆர்மிஸ் அதாவது சோல்ஜர்ஸ் போகிறாங்கன்னா இந்த படத்தில் ஒன் ஸ்டோரி நான் வெறும் இந்த கதையை ரெண்டே சொல்லிட்டேன் ஆனால் இது பெரிய ஹிஸ்ட்ரி தப்பிச்சு போனால் ஒன் வே அதுவும் சிவே கடல் வழியாக போனால்தான் இந்த ஊர்லேருந்து அவங்க தப்பிக்க முடியும் ரோட் வேலையும் போக முடியாது ஏன்னா ஜெர்மன் ஆர்மிஸ் எல்லாத்தையும் அக்யே பண்ணிட்டாங்க ஆனால் இந்த கதையிலே ஒரு சிந்திச்சிக்கலுக்கு என்ன தான் அவங்க சி வேல போனாலும் ஏர்பெயின்லேருந்து பாம்பு போட்டால் கப்பல் விழுங்குறாது அதெல்லாம் மீறி அவங்க கண்ட்ரி போனாங்களா இல்லையா வாங்க பாப்போம் இந்த படத்தை மூணா பிரிச்சிருக்காங்க தி மோல் ஒன் வீக் த சி ஒன் டே த ஏர் ஒன் ஹார் எப்படி சோல்ஜர்ஸ் ஒரு வாரமா தரையிலேருந்து கஷ்டப்படுறாங்கன்னு அதை அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு டேட்ரு அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற ஒரு நாள் ஃபுல்லும் ஒரு கப்பல் எடுத்துகிட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அது ஒரு நாள் அது செம்ம சுவாய்ஸாக காட்டியிருக்காங்க அதை ரெண்டாவது பார்ப்போம் இது மூணாவது பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் த ஏர் ஒன் ஹார் அதாவது கப்பலில் போகும்போது மேலேருந்து குண்டு போடுவாங்கள்ல பாம்பு போடுவாங்க அதனால் கப்பல் முழுங்கி உள்ளே போயிடும் இல்லை செத்து போயிடுவாங்க அதை எது தடுக்கணும்னா நம்மளும் ஒரு வார் கிராஃப்ட்டு அதை வச்சு அழிக்கணும் இது மூணாவது பாட்டு இது மூணு பாட்டையும் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறத டேரக்டர் பெரிய பேர்ஸ் வாங்க வீடியோ கோல போகலாம் அதுக்குமே எப்படி சொல்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ கோலே போயிடலாம் அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த ஒரு லைனையும் கவனிச்சு புரிஞ்சாதான் இந்த படம் புரியும் ஏன்னா இது கிறிஸ்டோபனன் மூவி இந்த படத்தில் முக்கியமான கேட்டர்ஸ்னா எல்லா முக்கியமான கேட்டர்ஸ் தான் அதனால் நான் போக போக எல்லோட பேரும் சொல்கிறேன் இப்போ பீச்சில் ரெண்டு ஆர்மிஸ் மாட்டியிருக்கு ரெண்டு கண்ட்ரி ஆர்மிஸ் மாட்டியிருக்காங்க அதாவது பிரிட்டிஷ் கண்ட்ரி ஆர்மிஸும் மாட்டியிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆர்மிஸும் மாட்டியிருக்காங்க பிரிட்டிஷோட யங் சோல்ஜர் டாமி இவனும் அவங்க மாட்டிக்கிட்டான் தூரத்தில் ஏதோ கப்பல் நிற்கிதுன்னு பார்க்குறான் அது என்ன கப்பல்னா ஃப்ரெஞ்ச் மெடிசன்ஷிப் அந்த கப்பலை யாரை மட்டும் ஏற்றுவாங்கன்னா ஃப்ரெஞ்சு ஆர்மிஸ் அதாவது பிரெஞ்சு ஆர்மிஸ் ஏதாச்சும் அடிப்பட்டாங்கன்னா அந்த கப்பலை ஏற்றுவாங்க பட் நம்ம டாமியால் அங்கே போக முடியாது ஏன்னா அவன் பிரிட்டிஷ் இந்த டைமில் தான் ஒரு வார் பிளைன் அட்டாக் பண்ண வருது இப்போ இந்த பிளைனை பார்த்து எல்லாம் தெரிச்சு விட ஆரம்பிச்சுட்டாங்க பட் இப்போ பிளைன் வருதுன்னு அந்த படத்துக்குள்ளே சோல்ஜர்ஸ் மட்டும் பயப்படாமல் நம்மளும் பயப்படணுன்னு இங்கே ஒரு பீச்சையும் வைக்கிறாங்க பாருங்கள் சோல்ஜர்லாம் எப்படியும் கஷ்டப்பட்ருக்கான்னு ஒரு ஃபீலிங் வருது இந்த சீனை பார்த்தா ஏதாவது வாலண்டியர்ஸ் அவங்க ஏதாச்சும் போட்டு கப்பல் வச்சுருந்தானா அந்த கப்பல் எடுத்துக்கிட்டு டன்கீரில் போய் சோல்ஜர்ஸை கூப்பிட்டு வரலான்னு சொல்கிறாங்க சோல்ஜரை கூட்டு வர நான் போறேன்னு மிஸ்டர் டால்சனும் அவர் பையன் பீட்ரோ அவங்க பையனோட ஃப்ரெண்டு ஜார்ஜும் மூணு பேரும் போறாங்க இந்த ஏர் மூணே மூணு பிளைன் தான் இருக்கு இந்த மூணு தான் எல்லா கப்பலையும் காப்பாற்றணும் முழுங்காம இருக்க திரும்ப ஒட்டி சொல்லிக்கிறேன் தரையில் நின்றுகிட்ட என்னை யாராச்சும் காப்பாத்து வருவாங்கன்னு நினச்சிருக்கேன் தாமி நான் பேசுகிற சோல்ஜர்ஸை கூட்டு வரேன்னு கிளம்பினா மிஸ்டர் டால்சன் எந்த கப்பலும் முழுங்காமல் சேஃப்டியா கண்ட்ரிக்கு போகணுன்னு பாதுகாப்பு மேலே ஏர்பேஸ்ல இருக்கிற ஃபேரியர் நிலம் நீர் ஆகாயம் மூணு சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் நம்ம டாமியும் அவன் ஃப்ரெண்டு கிப்சனும் ஒரு பிரெஞ்சு சோல்ஜர் அடிப்பட்டு கிடக்கிறத பாக்குறாங்க இவரை தூக்கிட்டே போனால் கப்பலுக்குள்ள போகலான்னு இவரை தூக்கிட்டு கப்பல் நோக்கி ஓடுறாங்க கப்பலுக்குள்ளே போய் அந்த அடிப்பட்ட ஃப்ரெஞ்சு சோல்ஜரை சேர்த்தோன்னே அந்த உள்ள கேப்டனு நீ ரெண்டு பேரும் வெளில போங்கன்னு சொல்றாரு வெளியே போகிற ரெண்டு பேரும் அந்த ஃபுட்பால் நடக்கிற ஃபுட்பாட்டுக்குல்ல அது கீழே போய் ஒழிஞ்சுக்கிறாங்க இங்கே ஏகப்பட்ட பிரிட்டிஷ் சோல்ஜர்லாம் இருக்காங்க எப்படி இவங்களை காப்பாற்ற போகிறோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்மள்ட்ட அவ்வளோ கப்பல்லாம் இல்லை அதே பேர் இங்கே தான் விட்டுட்டு போடணுன்னு அந்த கேப்டன் இருக்காரு அந்த ஃபுட்பாட் கீழே ஒழிஞ்சிட்டு இருக்க நம்ம டாமி எல்லாட்டையும் ஒட்டு இருக்கான் இப்போ சீன் கட் பண்ணி ஏர்வேஸ்க்கு போகுது இப்போ மூணு பிளைன் தான் பறந்துகிட்ருக்கு அந்த மூணு பிளைனையும் ஒரு பிளைன் அட்டாக் பண்ணிடுறாங்க எனிமீஸ் அதனால் அந்த ஒரு பிளைன் தண்ணியில் விழுந்துடுது தண்ணியில் விழுந்த அந்த பிளைனுக்குள்ளே இருக்கிற அந்த சோல்ஜரை மிஸ்டர் டாசனும் அவர் பையனும் காப்பாற்றி அவங்க கப்பலை ஏற்றிக்கிறாங்க இப்போ ரெண்டு பிளைனெலாம் பறந்துட்டு அந்த ரெண்டு பிளைனில் ஃபேரியர் வந்து கணக்கு போடுறாரு தான் ஃபியல் இருக்குது இவ்வளோ தூரம் தான் போக முடியும்னு ஒரு கால்குலேஷன் போட்டுட்ருக்காரு இப்போ நம்ம திரும்பி பீச்சுக்கு வருவோம் இங்கே இப்போ திரும்பி ஒரு வார் பிளைன் வருது வந்து இங்கே சோல்ஜர்ஸ்லாம் அட்டாக் பண்ணிட்டு பறந்து போகுது பட் இந்த சீன்லாம் பீஜியும் கூட பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சோகம் ஆகுது ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா இந்தியன் ஆர்மிஸ் சேரும்போது எவ்வளோ பெரிய ஆர்மிஸ்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு சின்ன ஃபீல் வருது இப்போ அடிப்பட்ட சோல்ஜர்ஸ் எல்லாம் இன்னொரு கப்பலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதாவது இன்னொரு ஃப்ரெஞ்சு மெடிசன் ஷிப்புக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த ஷிப்புக்கு போக வழியில் நம்ம டாமியும் கிரிப்சனும் அப்படியே கேமில் சேர்ந்து அப்படியே அவங்களும் கப்பலுக்குள்ளே போகிறாங்க உள்ளே போக டாமிக்கு சாப்பாடு தராங்க அது என்ன சாப்பாடுனா பிரெட்டு அதில் கொஞ்சம் ஜாம் வச்சு தருவாங்க அதுதான் அங்கே அப்போ வாரில்ல டைமில் அதான் சாப்பாடு சரி அப்படியே சீனை கட் பண்ணி சீவே வாங்க சீவேல மிஸ்டர் டான்ஸே வந்துகிட்டு இருந்தாரில்ல அவருக்கும் அந்த ஃபஸ்ட்டு பிளேயிங் கிளாஸ் ஆயிடுச்சில் அவருக்கும் சண்டை வருது திரும்பி அந்த பீச்செலாம் வேணாலும் போக முடியாது என்ன பேசுவேன் என் கண்ட்ரியில் விட்ருங்கன்னு சண்டை வருது உள்ள ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க நீங்கள் கப்பல்குள்ளே வந்துட்டீங்க நம்ம கப்பலுக்குள்ளே சேஃப்டியாக இருக்கேன்னு இருக்காங்க அப்போ ஒரு ராக்கெட் லாஜர் வந்து அந்த கப்பல் அடித்து தள்ளுது இப்போ அந்த கப்பலே சாஞ்சு போச்சு எல்லோரும் சேஃப் போட்டில் இருக்காங்க சேஃப் போட்டுன்னா நீ டைட்டானிக் போட்டில் தான் கிளைமக்சில் பார்த்துருப்பீங்களோ போட் அந்த போட்டு தான் அந்த சேஃப் போட்டில் எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க போட்டுக்குள்ளே ஏறினா ஒருத்தன் தாமியை பார்த்து நீ பிரிட்டிஷ்காரலாம் எப்பறம் நீ கப்பல்குள்ளே வந்தேன்னு அவன் திரும்பி தனியாக தள்ளி விட்றாங்க தண்ணியில் விழுந்து நம்ம டாமி கெஞ்சிகிட்டு இருக்கான் அவன்கிட்ட ப்ளீஸ் என்னையும் ஏற்றிக்கோங்க வேணவையும் இறக்கி விட்ருங்கன்னு கெஞ்சிகிட்ருக்கான் நீ ஜெட் பேக்கும் போட்டிருக்க அது மட்டும் தான் தண்ணியும் ஜில்லுன்னு இல்லை அப்படியே நீந்துன்னு தரைக்கு ஓடிப்போயிருந்தேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புறாங்க எல்லாம் இப்போ இங்கே கட் பண்ணிட்டு மிஸ்டர் டால்சன் போட்டுக்கு போவோம் ஃபர்ஸ்ட்டு ப்ளெயின் கிளாஸாக கீழே உள்ள இப்போ இப்போ அவனுக்கும் மிஸ்டர் டால்சனுக்கும் கொஞ்சம் நிறைய பேர் சண்டை வந்துடுச்சு இந்த சண்டையில ஜார்ஜ் தலையில அடிப்பட்டு இறந்துடுறான் ஜார்ஜ் யார்னா மிஸ்டர் டால்சனோட பையனோட ஃப்ரெண்டு இப்போ இங்கே சீன் கட் ஆகி யார் பேசுகிற சீன் வருது இப்போ வானத்தில் ரெண்டு தான் பயந்துட்டு இருந்துச்சு அந்த ரெண்டு பிளைனில் ஒரு பிளைன்ல ஃபியூல் தீந்து போச்சு ஆனால் அந்த ஒரு பிளைன் கீழே உழுந்துருச்சு தண்ணியில் செகண்ட் பிளைன்லேருந்து கீழே விழுந்த சோல்ஜர் அவனால் அந்த பிளைனை விட்டு வெளில வரும் முல்லை இப்போ பிளைனுக்குள்ளே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கூட்டாக அவன் தண்ணியில் முழுகி செத்துருவான் அந்த கண்ணடியை உடச்சி உள்ள இந்த சோல்ஜரை போட்டில் இழுத்து போடுறான் பீட்ரு வானத்தில் பிறந்தது மூணு ஃப்ளைட்டு மூணு ஃப்ளைட்டில் ரெண்டு ஃப்ளைட்டு கீழே விழுந்துருச்சு அந்த ரெண்டு ஃப்ளைட்டு சோல்ஜரும் மிஸ்டர் டாக்ஸன் போட்டில் இருக்கார் இப்போ வானத்தில் பிறந்திருக்க ஒரே ஒரு பிளைனால் அது ஃபேரியர் பிளெயின் இப்போ ஒரே ஃபிளைட் தான் இருக்கு அந்த ஒரு ஃப்ளைட்டில் இருக்க ஃபேரியர் மட்டும்தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் எப்படியோ கரைக்கு நீந்தி வராங்க டாமியும் கிப்சனும் அந்த கரையில ஏதோ போட்டு நிற்கிதுன்னு டாமி பார்க்குறான் இந்த போட்டை எடுத்துட்டு நடுக்கடலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க எனக்கு இந்த படத்துலேயே பிடிச்ச பெஸ்ட் ஆக்டிங் சீன் இப்போ சொல்ல போகிறது தான் கப்பலுக்குள்ள எல்லா சொல்லலும் உட்காந்துருக்காங்க யாரோ இவங்க போட்டை சுடுறாங்க அந்த ஒரு ஒரு சுடும் போதும் ஒரு போட்டில் ஒரு ஓட்டை வரும் அப்போ எல்லா ரியாக்ஷனும் மாறும் அந்த ரியாக்ஷன் இருக்கு பட் இந்த டைம்லேயும் அந்த போட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா சோல்ஜருக்கும் சண்டை வரும் டாமியோட ஃப்ரெண்ட் கிப்சன் ஒரு ஜெர்மன் அவன் ஒரு ஜெர்மனி ஆர்மியை சேர்ந்தவன் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இருக்க எல்லா இடத்தையும் சொல்றது இவன் தானே எல்லாரையும் கொல்ல பண்ண பார்க்குறாங்க பட் டாமிக்கு இது எப்பயோ தெரியும் ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சோல்ஜரோட ட்ரெஸ்ஸை எடுத்து நம்ம கிப்சன் போட்டுட்டு இருப்பான் அப்பயே நம்ம டாமி கிப்சனை பார்த்துட்டான் இப்போ கிப்சன் சொல்கிறான் எனக்கு ஜெர்மனியில் இருக்கவே பிடிக்கல அங்கேன்னு தப்பிக்க தான் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டேன்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான் இப்போ போட் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு இப்போ டாமிக்கு அது அந்த போட்டுக்குள்ளே எவனுக்குமே இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில இப்போ இங்கே ஒரு சம்மர் சீன் நடக்கும் போது ஒரு சின்ன நோட் சொல்லிக்கிட்டா அதாவது இந்த வீடியோ முடிஞ்சோடனே யூடியூப் சர்ச்சில் போய் டென்கீ ஆயில் பிளாஸ்டர் சீன்னு போடுங்க ஏன் இது மாதிரி சீனா சொல்லிடலாம் ஆனால் இருந்தாலும் இது மாதிரி சீன்லாம் கஷ்டப்பட்டு டேர்ட் எடுத்திருக்காரு அதெல்லாம் நீங்கள்லாம் கண்டிப்பாக விஸ்வலாக பார்க்கணும் இந்த சீனோட கிளைமேக்ஸ் சொல்கிறேன் இந்த சீனில் கிஃப்டன் செத்துடுறான் டாமியும் செத்துட்டான்னு நான் நினைச்சேன் இல்லை எல்லா ஆடியன்ஸும் நினச்சிருப்பாங்க ஆனால் அவன் நம்ம மிஸ்டர் டால்சன் போட்டில் இருக்கான் இது ஒரு ட்ராமா எஃபிக் சீன் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த சீனை சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் பீச்சில் கேப்டன் தூரத்தில் ஏதோ இருக்குன்னு பார்த்துட்ருக்காரு அப்போ பக்கத்துல கேஸ்ட் ஒல்ஜர் சார் என்ன சார் அங்கே இருக்குன்னு கேட்கும்போது ஹோம்னு சொல்லுவார் பாருங்க ஒரு சீன் இது நீ நினைக்கலாம் மிஸ்டர் டேல்சன் போட்டு மட்டும் தான் காப்பாற்ற வந்துட்டுருக்குன்னு ஆனால் இல்லை நிறைய போட்டு ஏகப்பட்ட போட்டு காப்பாற்ற பீச் நோக்கி வந்துட்ருக்கு பட் படத்தில் என்ன சந்தோஷமானது தெரியல நான் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன் எல்லாம் முடிய போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் திரும்பியும் அந்த வார் பெயின் அட்டாக் பண்ண வருது இப்போ எத்தனை பேர் சாக போகிறாங்க எல்லாம் பயந்துட உட்காந்துருக்காங்க இப்போ கரெக்டாக கெத்தா வர நம்ம ஃபேரியர் ஃபேரியர் பிளெயின் எடுத்து வந்து அந்த வார் பையனை அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாரு இப்போ எல்லாமே ஹாப்பி ஆயிட்டாங்க இப்போ எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு திரும்பி அவங்க கண்ட்ரிக்கு போய்ட்டு இருக்காங்க தரைக்கு வந்த டாமியும் அவர் வயசு சோல்ஜரும் எல்லாம் ட்ரெயினில் ஏறி அவங்க ஊருக்கு போயிட்டு இருக்காங்க இதை பார்த்த மக்கள்லாம் இவங்கள கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ பிளைனை கஷ்டப்பட்டு லேண்ட் பண்ணார் நம்ம ஃபேரியர் எங்கே லேண்ட் பண்ணியிருக்காருனா ஜெர்மனியிலே போய் லேண்ட் பண்ணிட்டாரு அந்த போட் எதிர்த்துட்டு அவரும் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாரு அதாவது ஜெர்மன் ஆர்மிகிட்ட மாட்டிக்கிட்டார் ஆனால் அந்த சீனில் அவர் கண்ணில் கொஞ்சம் கூட கவலையே இல்லை இவ்வளோ பேரை காப்பாத்தியன்னு ஒரு சின்ன சிரிப்பு இருந்துச்சு இந்த படத்தை சொல்லலை ஆனால் அந்த எக்ஸ்ப்ரெஷன் காட்டுது இப்போ மிஸ்டர் டால்சன் பேப்பரை படிக்கிறார் அந்த பேப்பரில் லோக்கல் பாய் ஜார்ஜ் ஜஸ்ட் செவன்டீன் ஹீரோ ஆஃப் டன்கி இருக்குன்னு எழுதியிருக்கு ஆபத்திற்கும் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்தான் ஜார்ஜ் இந்த பேப்பரை படிக்கிற ஸ்டால்ஸ் இருக்கும் இருக்கும் ஒரு சின்ன சோகம் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்குது கிளைமேக்ஸில் அந்த பீச்சை கட்டுறாங்க அந்த பீச்சில் யாருமே இல்லை அந்த சோல்ஜர்ஸ் போட்ட ஹெல்மெட் தான் இருக்குது அப்படியே ஃபேட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க பட் ஏன்னா ஒன்று